பாமுகம் பாட்டி வேலான தமிழ் வானலில் உறவுகளின் இணையவர் வந்து அறிவு கலைஞர் தோப்புடுஜியா நடிச்சினவர்கள். வாரம் எத்தனை? வாரம் இன்னைக்கு 454வது வாரமா. வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வணக்கம் அணி. வணக்கம். பாருங்கள். ஆமாம், எங்கள் அறிவி கலைஞர் 454வது அன்பான உறவுகளை உங்களோட முதலாவது நான் பதிஞ்சிருக்கிறதை நீங்கள் அதில் வெள்ளையாருக்கு போய் அதை இன்றைய டேட்டை பார்த்து முதலாவதில் இருக்கிறது பதிஞ்சொல்லுங்களோ பேரல் பதிஞ்சொல்லிருக்கிறீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு வணக்கம் வாணி. வணக்கம். பாருங்கள். வணக்கம் அனைத்து பாம் உறவுகளுக்கும். முதலாவது எனது அறிவுக்கலைஞ்சம் தேவன் அறிவுக்கலைஞ்சம் இன்றைக்கு 454வது எனது முதலாவது பழமொழியாக, ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். அது என்ன பதம் என்னன்னு சொன்னால், நோயத்திக்கு 1000 வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியனா. அந்த வேரண்டு தான் நல்ல பேர் வருது. வேரை கொண்டு அந்த அதிகமாக அந்த ஆயுர்வேத டாக்டர் மேரிடரும் மூலிகளோட வேர்களை எடுத்து தான் அதில் செய்து கொடுப்பார்கள். அது தான் அந்த பங்கு வந்திருக்கு. 1000 வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன் ஆவான். இந்த ஆயுர்வேத வகைகளுக்கு தான் இது பொருந்தும். அந்த வேர் தான் பேரா வந்தது. ஆனால் இப்பவும் இப்போ சரியா தான் இருக்கு போலாம் தெரியுது. பல பேர் அந்த பயங்கர பிள்ளைகள் விட்டு நிறைய இறப்புகள் வருகின்றது. அந்த காலத்தில் வாணி எல்லாம் அந்த வகையில் சொல்றதுகள் எல்லாம் சரியா இருக்குது. என்ன அந்த காலத்தில் அவர்கள் எப்படி அவர்கள் வேர்கள் 1000 வேர்களை எடுத்து அந்த மருத்துவங்களை செய்தது. பிறகு இப்படி வந்து ஆனால் இப்போ பார்க்க போனால் இதுவும் சரியா தான் வருது. ஆமாம் ஆமாம். சும்மா ஒரு வருத்தம் மட்டும் போனாலே அங்கே ஆக்கள் வர இல்லையா ஊரில். வீட்டு வைத்தியங்களை செய்து கொண்டு இப்போ சுவப்பட்டனா இருக்குதுகள் எல்லாம் இருப்பது அங்கே கஷ்டம்தான். மருந்துகளும் இது வித்தியாசங்களாம் மருந்துகள் எல்லாரும் மூலிகைகள் அதுகளை அவிச்சு குடிச்சு அப்படியே தான் இருக்கின்றமாம். அதிகம் யாழ்ப்பாணத்தில் நான் சொல்லினா. அன்பான உறவுகள் அலைவாணி மோகன், சிவமணி, சரோஜினி, சோதராஜா, நியமிஸ்பிலி, ஜெசி மணிவன், ஜெயம் மலர், ஜெயம் பதிஞ்சிருக்கிறீர்கள். அன்பான உறவுகள் பதிஞ்சு கொள்ளுங்கோ. உங்களோட பேரை காண இல்லையே. நானும் பதிஞ்சிருக்கிறேன். 6 பேர் தான் இருக்கு. தெரியல இருந்தா பதிஞ்ச பேரும் 6 பேரோட பேர் தான் இருக்கு. நேவிஸ் பிலிப் அலகீழ 10 பேர் போட்டிருக்கு. ஆ சரி, வந்து வேற பதிஞ்ச வேறோம். பிறகு நாங்க எடுத்துக்கொண்டு போய்க்குள்ள வேறோம். அது நானும் பதிஞ்சிருக்கிறேன். 10 கீழே 10 போட்டு இருக்குது. அதனால கூட பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, நானும் இதுல வர்றது 6 பேர் தான் இருக்கு. அப்புறம் நான் அந்த தொடங்கின பிறகு எல்லாற்ற பேரும் வேற மாதிரி எல்லாம் பொதுவான கேள்விகளாக தான் எடுத்திருக்கிறேன். நண்பர்களே, தேடல் மூலம் எடுத்த கேள்விகள் தான். நானும் என்னோட இதில் எடுக்கையில் சில சில கேள்விகள் தெரிஞ்ச கேள்விகளாகவும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியக்கூடிய கேள்விகளாக இன்றைக்கு நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக தான் அது என்னோட தலைப்பு அறிவு களஞ்சியம் என்றால்தான் என்னதோ பொதுவாக இருக்கிறது களஞ்சியமாக இருக்கின்றது. நீங்கள் பதிஞ்சு கொண்டு இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க. திரியோசனப்படக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கின்ற இன்னொரு ஒரு நிமிஷத்தால் தொடங்குவோம் அன்புறவுகளே. என்னடா எல்லாரும் பதிஞ்சிருக்கிறபடியா பதிஞ்சுள்ள இங்கே மழை பெய்து கொண்டு இருக்கும். இங்கே நல்ல வெயில். மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. இங்கே வரையும் மழை காலம் உலகி மழையாக தான் இருக்குது.
ஊறி கொண்டிருக்கு, பெரிய மழையாண்டு இல்லை, சும்மா பெய்து கொண்டிருக்கு. சரி, அன்பான உறவுகளை வணக்கம். கலைவாணி முகன் நடாமுகனவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் மதிய வணக்கத்தை இல்லை, காலை வணக்கத்தை குறிக்கொண்டு 11 எங்களுக்கு காலை வணக்கத்தை குறிக்கொண்டு இன்று தியான அறிவிக்கலைஞர் 454 அன்புறவுகளை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள். நாங்கள் தொடங்க போகிறோம். உங்களுக்கு எல்லா உறவுகளுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு உங்களுக்கு 10 நிமிடம் செகண்ட் இருக்குது, நீங்கள் ஆறுதலாக பதிந்து கொள்ளலாம். சரியோ? சரி, தொடங்குகிறேன். முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியாக, உலகில் மிக சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சிக்கு பதிவான நாடு இது. பதிவான நாடு இது. பதிஞ்சிருக்கு இந்த நாடு தான். இந்த நாளும் பூமி அதிர்ச்சி துருக்கி, மெக்சிகோ, சிலி அதிகமாக நடக்கிறது. பதிவில் இருக்கின்றது இந்த நாட்டெல்லாம் அதிகமாக. சிலி என்பது சரியான பதில். ரெண்டாவது கேள்விக்கு போவோம். அறிந்துள்ளுங்க அன்பான உறவுகளை, நான் புது கேள்வியில் தான் அடுத்தேன். உலகில் தங்கம் அதிக அளவில் இருப்பு கொண்ட நாடு இது. இந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கணும். உலகில் தங்கம் அதிக அளவில் இருப்பு கொண்ட நாடு இது. ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, தென்னாப்பிரிக்கா, அதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறார்கள் இருப்பில இருக்காம. ஆஸ்திரேலியா என்பது சரியானது. பிரித்தானியா அந்த தங்கத்தின் பெருமதியை இதை பார்க்கறது. தென்னாப்பிரிக்கால இந்த சுரங்கமா இருக்கின்ற தென்னாப்பிரிக்கால இது இருப்பா வச்சிருக்கணுமா. விளையிற இடம் தான் தென்னாப்பிரிக்கா. பிரித்தானியா இந்த தரத்தை பார்க்கறது தங்கம். ஆஸ்திரேலியா தான் இருப்பில வச்சிருக்கணுமா. சரி, மூன்றாவது கேள்வி. தாமர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இது. இது ஒரு அமிலத்தன்மையானது இருந்து தாமிரம். பெரு, சிலி, பிரேசில், இங்கேயும் இந்த இது தாமிரம் என்று இதுக்கு தேவைப்படுறது நினைக்கிறேன். இந்த பிளேனதுகளுக்கு தேவைப்படுறதா இருக்கு. சிலியில தான் அந்த தாமிர உற்பத்தியில் முதலிடம் இருக்கின்றது. அது நாலாவது கேள்வியும். உலகில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு இது. உலகில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு இது. சீனா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா. உற்பத்தியில உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற நாடு இது. சீனா என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வியும். தங்கத்துக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெருமை இருக்கின்ற. வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் வைக்க நாடு இது. பெரு, மெக்சிகோ, சீனா. மெக்சிகோ என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வியும். புது கவிதை தந்தை என போற்றப்படுவர் ஜெயர். புது கவிதை தந்தை என போற்றப்படுவர் ஜெயர். பாரதியார், பாரதிதாசன் அல்லது பிச்சைமூர்த்தி. புது கவிதை, மரபு கவிதை என்று இருக்கு, அதில் புது கவிதை. பிச்சைமூர்த்தி என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வியும். திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் ஜ. அச்சியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த கேள்வியில் அறிஞ்சு கொள்ளும். என்ன அச்சியா? வள்ளலார், பெரியார், ஜி போ. ஜி போப் என்பது சரியான பதில். எட்டாவது கேள்வியும். தென்னாசியாவில் சோக்ரடீஸ் என்று அழைக்கப்பட்டவர் ஜ. தென்னாசியாவில் சோக்ரடீஸ் என்று அழைக்கப்பட்டவர். அமெரிக்காவில் சோக்ரடீஸ், இது தென்னாசியா. காமராஜர், பெரியார், அண்ணாதுரை. சோக்ரடீஸ் போல இவர் இருக்கிற போல இருக்குது. அதுக்கான இவருக்கு பெரியார் என்பது சரியான பதில். ஒன்பதாவது கேள்வி. சிறை பறவை என அழைக்கப்பட்டவர் ஜேர். எல்லாம் பின்ன பெயர் கொடுத்துருக்கிறவர்களே, இது ஒரு தரம் இருந்திருக்கு. காந்தி மகான், காமராஜர் அல்லது பெரியார். சிறை அடைக்க சிறப்பறவையாக இருந்து பல விஷயங்களை செய்திருக்கிறார். அதுக்கு தான் சிறப்பறவை என்று தன்னை பெருமைப்படுத்தாங்க. பெரியார் என்பது சரியான பதில். பத்தாவது கேள்வியும். கவி ராட்சகர் என்னப்பட்ட அழைக்கப்பட்டவர் ஜேர். கவிலமியம் ராட்சதம் உள்ளவர்கள். காலமுக போல ஒட்ட கூத்தர் அல்லது கபிலர்.
ஒட்டக்குதர் என்பது சரியான பதில். வீட போட்டுக்க போவோம். இந்த சில கேள்விகள் எல்லாம் முந்தி இருக்கா, நான் எடுத்து சில கேள்விகள் எடுத்தேன், அந்த கேள்விகள் வந்திருக்கு. செல்வி நித்யானந்தனம், கலைவாணி மோகன், அக்ஷயா, சரோஜினி சோதிராஜா, ஜேசி மணிவண்ணன், நேவிஸ் பிலிபி, சிவமணி, பத்மினி, லோஜினி, ஜெயமல ஜெயம், ராஜினி அல்போன்ஸ் பிள்ளை, உங்களோட பேரை காணி அக்ஷயாவன் எனக்கு தான் தெரியும். சரி, பதினோராவது கேள்விக்கு போவோம். அயோடின் என்ற நிறப்பாசியில் என்ன செய்ய என்ன நிறப்பாசியில செய்யப்படுகிறது? அயோடின் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். பச்சை நிறம், சிவப்பு நிறம், மண் நிறம். இந்த முதல் காயங்களுக்கு முந்தைய அதிகமாக அயோடின் தான் தருவினாங்க ஹாஸ்பிட்டல் அடியே. மற்றது இந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முதல் வயிற்றுலேயோ இல்லத்துக்கோ முதல் இதைத்தான் தடவி துடைப்பார்கள். என்ன அயோடினாலாம் முதல் துடைச்சி தான் ஆப்ரேஷன் செய்கிறது. மண் நிறத்தில் தான் அந்த அயோடின் இருக்கு. அது ஒரு நிறப்பாசியிலிருந்து செய்கிறதா. 12வது கேள்வி, அயோடின் பாதிக்கிறது இந்த முதல் அந்த எதிர்ப்பு அந்த நோய்க்கிருமிகள் அழிக்கிறது தான் அதுன்ற சக்தி இருக்குது. ஆப்ரேஷன் செய்கிறாங்களோ வயிற்றுல அல்லது கையில் இருக்கீங்களோ அதை தடவி தான் செய்வினர். மெரூன் கலரில் இருக்க மயோடி. 12வது கேள்வியும் பிசிஜி எந்த நோய் தடுப்பூசி என்ன, இந்த பிசிஜி என்னதுக்கு கொடுக்குற எந்த நோய்க்கு இந்த தடுப்பூசியாக கொடுக்குற? காச நோய், ஏற்பு, நெருப்பு காய்ச்சல். காச நோய்க்கு தான் இந்த பிசிஜி கொடுக்கறது. அது குழந்தை பிறந்த உடனே கொடுக்குற ஊசி, முதல் முதல் கொடுக்குற ஊசி இந்த ஊசி தான். 13வது கேள்வி, பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இது. பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1926, 1927 ஆண்டு அல்லது 1928 ஆண்டு. பென்சிலின் எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது என்ன நோய்க்கு பென்சிலின் கொடுக்கறவே? இன்சுலின் இல்லை, பென்சிலின். இது சளியின் ப்ரோங்கைட்டி சுள்ளாக்களுக்கு எல்லாம் இந்த பென்சிலின் கொடுப்பார்கள். 1928 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 14வது கேள்வியும் இந்திய மக்களை படிக்க அனுமதி அளித்திருக்கும் நாடு இது. இப்போ 12 நாடுகள் இந்திய மக்கள் மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் என்னங்கிறதெல்லாம் மக்களும் தான், வயதானவர்களும் படிக்கிறதுக்கு அனுமதி அளித்திருக்கோம். இந்த நாடு சுவிசா, நோர்வேயா, ஜெர்மனியா? ஜெர்மனி நாடு தான் இப்போ அனுமதி அளிச்சிருக்கு வந்து படிக்கலாம் இந்திய மக்கள். இருந்தால் கனடாவில் அமெரிக்காவில் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஜெர்மனி அனுமதிச்சிருக்குது இந்திய பள்ளிக்கூடத்துக்குள்ள பிள்ளைகள் படிக்கலாம். 15வது கேள்வியும் தற்போது சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டிருக்கும் நாடு இது. வங்காளம், இந்தியா, இலங்கை? இப்போது தற்போது தற்போது இலங்கையில தான் இப்ப சிட்டுக்குருவிகள் இந்தியாவிலேயும் அழிந்தோண்டு கொஞ்சம் அவர்கள் வீட்டில் வளர்ப்படுக்கிறபடியால் போன முந்தின வருஷம் எல்லாம் இந்தியாவில் தான் சிட்டுக்குருவிகள் எல்லாம் அழிந்தோண்டு இருக்குதான்னு சொல்லி அந்த கரண்ட் அதுகளால் தான் அழுகிறான்னு சொல்லி அதை அவர்கள் வீடுகளில் எல்லாம் வைத்து வளர்க்க தொடங்கிதான். இப்போது இலங்கையில் சிட்டுக்குருவியல் அலைந்திருக்கின்றது. இது பார்லிமெண்ட்டிலும் இதை கதைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இங்கே கவனமாக ஆதரிக்க வேண்டும் என்று கதைத்திருக்கிறார்கள். 16வது கேள்வி, உலகில் நோட்டு அச்சடிக்கும் மிக பெரிய நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது? கடதாசி நோட்டு அமெரிக்கா, கடதாசியில் அந்த பணம் காசு அமெரிக்கா, பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து? இல்லையா, நோட்டுன்னு சொல்றது பணம், பணத்தொகை. சரி, தாள், பணத்தாள். பிரித்தானியா என்பது சரியான பதில். 17வது கேள்வியும் எந்த நாட்டில் பரசூட்டில் வந்த உணவு கொட்டகங்களை பிடிக்க போய் இறந்தனர்கள்? காஜா அல்லது ஹாஷா அல்லது ரஷ்யா அல்லது பலஸ்தீனா? இப்ப நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அந்த உணவுகளை கொண்டு வந்து கொடுத்த நேரம் அவர்களுக்கு கஷ்டப்பட்டு போய் தாண்டு விழுந்து அடித்து இறந்து போய் இருக்கிறாங்க. நபீர் காஷாவில் தான் இது நடந்தது. மிச்சம் கேள்விகள் இருக்கிறது கூட வர. 18வது கேள்வியும்
எத்தனை பேர் இறந்தனர், இந்த கஷ்டப்பட்ட அந்த பண பரசுட்டில போட்ட நேரம் கஷ்டப்பட்டவர்கள் அடிச்சு தச்சு வாங்கி எல்லாம் பல பேர், 16 பேரா 18 பேரா 20 பேரா, இது போன கிழமை நடந்த விஷயம். இது 2 கிழமைக்கு முதல் உள்ள நடந்து 10 நாளுக்குள்ள நடந்து. பதினெட்டு பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்விதான், ஆஷாவுக்கு எந்த நாடு உணவுகளை அனுப்பியிருந்தது? பிரித்தானியா, துருக்கி, அமெரிக்கா? அமெரிக்கா நாடு என்பது சரியான பதில். அந்த போட்டதுகள் எல்லாம் அந்த கடற்கரைகளில் போட்டதில், அந்த கடற்கரையில் நின்று வாங்கி அந்த பார்த்து பார்த்து அந்த பொருட்களை எந்த எந்த கன பேர் அதுக்குள்ள விழுந்து அதில் கன பேர் 18 பேர் சேர்த்துருக்கணும். கொஞ்சம் பேருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கணுமா. 18 அமெரிக்கா தான் அந்த அந்த பேர்களுக்கும் கிடைக்கல. அது பெரிய உலகமே சரியாக கவலை உண்டுது, அது இப்படி நடந்துட்டுதுண்டு. 20வது கேள்வியும், உலகில் அதிகம் தேநீர் அருந்துபவர்கள் இந்த நாட்டினர்? இந்தியா, இலங்கை, சீனா? சீனா என்பது சரியான. 3 நாட்டிலும் தேநீர் அதிகம் விரும்பி உண்ணுகிறார்கள், ஆனால் குடிக்கிறார்கள். ஆனால் சீனா தான் முதல் இடத்துல இருக்கு, 2வது இந்தியா, 3வது இலங்கை. லேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், 2வது ஜெசிமன்னன், பத்மினி, கலைவாணி மோகன், நேவிஸ் பிலிப்பு, சரோஜினி சுதராஜா, அக்ஷியா, சிவமணி, ஜெயமலர், லோஜினி, ராஜினி அல்சோ, நவலதி தில்லைத்தூவன். இன்றைக்கு 12 அன்புகள் பங்கு பற்றி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் 20 கேள்விகள் இருக்கின்றன, 30 கேள்விகள் இருக்கின்றன. 21வது கேள்வி, 2023 ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் அதிக மக்கள் பார்வையிட்ட நாடு எது? இலங்கை, இந்தியா, இட்டலி? இப்போ மா இந்த பங் மாசி சித்திரை பங்குனி பங்குனி மட்டும் கணக்கெடுத்திருக்கிறார்கள். எந்த நாட்டில் அதிகம் பேர் இந்த நாடுகள் பணம் பார்வையிட்டிருக்கிறார்கள்? இலங்கை என்பது சரியான. இலங்கை தான் கன பேர். ஜெர்மனி, சீனா, ரஷ்யா, இந்த 3 நாடுகளும் தான் நம் இலங்கையில் அதிகம் பேர் இந்த பார்வையிட்டிருக்கிறார்கள், கணக்கெடுத்திருக்கிறார்கள். பங்குனி மட்டும் பார்த்தவை. அடுத்த கேள்விக்கு போவோம். மாசி மட்டும் பார்த்துருக்கிறார். அடுத்த கேள்விக்கு போவோம். 22வது கேள்வி, யூடியூப் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது? எப்போ தொடங்கினது யூடியூப்? 2003, 2004, 2005 ஆம் ஆண்டு? பட்டியல் வந்திருந்தது ஃபேஸ்புக்கில், இது அறிந்து கொள்ளுங்கோ. யூடியூப் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது, தொடங்கினது? 2005 ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 23வது கேள்வியும், ஃபேஸ்புக்கு எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? உங்களுக்கு தெரிய வேணுது, அறிஞ்சிருக்கிறேன் எல்லாம். 2 பாவிக்கிறார்கள், 2000 ஆண்டு, 2002 ஆம் ஆண்டு, இல்லை 2004 ஆம் ஆண்டு? ஆண்டு என்பது சரியான பதில். 24வது கேள்வியும், கூகுள் எத்தனையாவதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? கூகுள் எத்தனையாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? 1996 ஆம் ஆண்டு, இல்லை 97, இல்லை 1998? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 98ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 25வது கேள்வியும், வாட்ஸ்அப் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது? 2007 ஆம் ஆண்டு, 2008 ஆம் ஆண்டு, அல்லது 2009 ஆம் ஆண்டு? வாட்ஸ்அப் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது?
2009 ஆண்டு என்பது சரியான பதில். 26வது கேள்வியும், உலகில் மலிவான பொருட்கள் வாங்கக்கூடிய நாடுகளில் முதலாவது நாடு இது. மலிவான இந்த நாட்டில் உலகத்தில் வியட்நாம், தாய்லாந்து, இந்தியா. தாய்லாந்து என்பது சரியான பதில். எல்லா சாமான்களும் மலிவாமிங்க. அடுத்த 27வது கேள்வியில், உலகில் 13 மாதங்களை கொண்ட நாடு இது. நாங்கள் 12 மாதம், இயல் 13 மாதங்களை கொண்டு ஆகிருக்கு. எத்தியோப்பியா, கானா, நியூகினி. எத்தியோப்பியா மக்கள் தான் 12 மாதங்களை கொண்டிருக்கிறார்கள். 28வது கேள்வியில், உலகில் இறைச்சி உண்பவர்களுக்கு முதலாவது நாடு இது. இறைச்சி உண்பவர்களோடு முதலாவது நாடு இது. ஜெர்மனியரா, சீனரா, அல்லது அமெரிக்கரா? சீனா என்பது சரியான பதில். 2வது அமெரிக்கா இடத்துல இருக்குல்ல, முதலாவது சீனா. அடுத்த கேள்விக்கு போவோம். 29வது கேள்வியும், உலகில் முதல் பெண் இராணுவ தளபதியை கொண்ட நாடு இது. பெண்கள் இராணுவ தளபதியா இருந்திருக்கிறார்கள். ரஷ்யா, அமெரிக்கா, இத்தாலி. அமெரிக்கா என்பது சரியான பதில். ரஷ்யா உங்களுக்கு சுகமா இருக்கா இந்த கேள்வியில்? 30வது கேள்வியில், உலகில் டெலிபோன் இல்லாத நாடு இது. இந்த நாட்டில் டெலிபோனே இல்லையா? கானா, பூட்டான், எத்தியோப்பியா? பூட்டான் என்பது சரியான பதில். லீட போர்டுக்கு போவோம். சொல்லி நித்யானந்தன், நேவிஸ் பிலிப்பு, ஜெசி மணிமலன், சரோஜினி சோல்ராஜா, கலைவாணி மோகன், அச்சியா, லோகினி, ஜெயமலா, ஜெயம், சிவமணி, ராஜினி, அல்போன்ஸ், நவலதி, தில்லைத்தவர். அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் 20 கேள்விகள் இருக்கின்றன. 36வது கேள்வியும், பப்பா பழத்தின் தாயம் எது? பப்பாளி பழத்தின், பப்பாசி பழம், பப்பாளி பழத்தின் தாயம் எது? அமெரிக்கா, மெக்சிகோ, மலேசியா? மெக்சிகோ என்பது சரியான பதில். 32வது கேள்வியும், ஆப்பிள் பழம் அதி உற்பத்தி செய்யும் நாடு இது. ஆப்பிள் பழம் அதிக உற்பத்தி செய்கிற நாடு இது. சீனா, கசகஸ்தான், பிரேசில்? கசகஸ்தான் ரஸ்தான் என்பது சரியான பதில். 33வது கேள்வியில், தக்காளி அதிகம் விளையும் நாடு இது. தக்காளி இந்தியா, சீனா, ஸ்பெயின்? சீனாவெலாம் நதி உற்பத்தி செய்கிறார்களாம். ஸ்பெயின்லையும் இருக்காங்க. ரோட்டு வழியெல்லாம் ஸ்பெயினில் கொட்டி கிடக்குமாம். 2வது இடத்துல ஸ்பெயின், இந்தியாவிலும் அதிகம் திக்கால் தக்காளி விளக்கிற, 3வது இடத்துல சீனா தான் இருக்கிற அதிக விளைச்சல். 34வது கேள்வியும், இரத்தத்தை சுத்திகரிக்கும் பழம் எது? உங்களை நாங்கள் சாப்பிட்ற பழத்தில் இரத்தியத்தை சுத்திகரிக்கின்றது. மாதுளை, வாழை, திராட்சை? முதல் இடத்துல இருக்கிறது தான் இருக்கிறது.
வாழை என்பது சரியா, வாழைப்பழம் தான் ரத்தத்தை சுத்திகரிக்கின்றது, மாதுளையும் ரத்தத்தை சுத்திகரிக்கின்றது தான், திராட்சையும் ரத்தத்தை சுத்திகரிக்கின்றது, அதான் முதலிடத்துல வாழைப்பழம் தான் இருக்கின்றது. 35வது கேள்வியும் கிவியின் கிவி பழம், கிவியின் கிவி பழத்தின் தாயம் எது? கிவி என்ற பறவை இல்லை, பழம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தாய்லாந்து? நியூசிலாந்து என்பது சரியானவர்கள். கிவி பறவை நியூசிலாந்துல தான், இது கிவியின் நியூசிலாந்துல. அண்ட் பூர்ணபுர இந்த கேள்வி உலக சொன்ன 36வது கேள்வி. யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுகின்றது? முடிந்த அப்புறம் கதைப்போம். நுழம்பு, அட்டை, குழாவி. யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுகின்றது? நுழம்பாலையா, அட்டையாலையா, அல்லது குழாவியாலா? நுழம்பு, நுழம்பால தான் வருகின்றது. இந்த டெங்கு அனுபலஸ் நுழம்பால வர்றது, இது வேறு ஒரு பேர் இருக்கு, ரோஹினோ என்ற ஒரு பெயர் நுழம்பு. இது யானைக்காலம் நுழம்பால தான் ஏற்படுகின்றது. 37வது கேள்வியும் எந்த பிராணிக்கு வேர்ப்பது இல்லை? எந்த பிராணிக்கு வேர்ப்பது இல்லை, வேர்க்கிறது இல்லையா? நாய், பூனை, சுண்டெலி? சுண்டெலி என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 38வது கேள்வியும் எந்த உயிரினத்துக்கு கழுத்தில்லை? கழுத்தில்லை. தவளை, மீன், பாம்பு? தவளை என்பது சரியான பதில். 39வது கேள்வியும் பார்வை இல்லாத உயிரினம் எது? நத்தை, மண்புழு, வவ்வால்? வவ்வால் என்பது சரியான பதில். இரவில் தான் விடுறது, பறக்கிறது, அதுக்குத்தான் இல்லை, அது அந்த ஒரு இசையை கொண்டு தான் அது இந்த பூர வவ்வாலில் போகும், திரிகிறதாம் ஒரு வெளிச்சத்தில் அதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்க கடவுள். பாம்பின் விஷம் நிறம் என்ன? பாம்பிட விஷத்தின் நிறம் என்ன? நீலம், வெளிறிய மஞ்சள், அல்ல வெளிறிய மண் நிறம்? விளறிய மஞ்சள் என்பது சரியான பதில். லீட கொண்டு போவோம். செல்வி நித்யானந்த், பத்மினி, நேவிஸ் பிரிப்பு, சரோஜினி சுவராஜா, கலைவாணி மோகன், ஜேசி மணிவன். அடுத்த இன்னும் 10 கேள்விகள் இருக்கிறேன், அடுத்த கேள்விக்கு போவோம். 41வது கேள்வியும் ஆப்பிரிக்காவில் பெரிய நாடு இது? ஆப்பிரிக்காவில் பெரிய நாடு இது? எகிப்து, சூடான், அல்லது நைஜீரியா? சூடான் என்பது சரியான பதில். 42வது கேள்வியும் உலகில் 12 மாதமும் மழை பெய்து கொண்டிருக்கும் இடம் எது? 12 மாதம் மழை பெய்து கொண்டே இருக்குமா? வெனிசுலா, சைபீரியா, சிராப்பூஞ்சி? சிராப்பூஞ்சி என்பது சரியான பதில். 43வது கேள்வி உலகிலே மிக வெப்பமான இடம் எது? கானா, லிபியா, கொலம்பியா? இந்த நாளும் வெயிலாக தான் இருக்குமா இந்த இடம்?
லிபியா என்பது சரியான பதில். 44வது கேள்வி, உலகிலே மிகப்பெரிய காடுகள் நிறைந்த நாடு எது? காடுகள் நிறைந்தது, பிரேசில், ரஷ்யா அல்லது இந்தியா? ரஷ்யா என்பது சரியான பதில். பிரேசிலும் பனாமா காடுகள் இருக்கின்றது, ஆனால் ரஷ்யாவிலான அதிக காடுகள் நிறைய இருக்கின்றது. 45வது கேள்வியும், பனாமா காடும் இருக்குது, இதில் பார்க்க குறைவு. உலகில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியம் உள்ள நகரம் எது? பாரிஸ், நியூயார்க், கன்பரா? இதெல்லாம் கேபிட்டல் இடங்கள் அல்ல தலைநகரங்கள். நியூயார்க் என்பது சரியான பதில், அமெரிக்காவில் இருக்கிற இடம் நியூயார்க். அடுத்த 46வது கேள்வி, தேரையின் ஆயுள் காலம் எவ்வளவு? 33 வருடங்கள் அல்லது 35 அல்லது 38 வருடங்கள்? தேரி என்றா தெரியும் தானே, தவக்கமே அடியொரு தீர தவையில் சவளை என்ற இனம் தான் அது. ஆக்களுக்கு குழந்தைகளுக்கு மேலே பாய்ஞ்சா கூடான்னு சொல்வார். 35 வருடங்கள் தேரி என்ற ஆயுள் காலம். 47வது கேள்வி, கடல் குதிரையின் நீளம் என்ன? கடல் குதிரை என்று சொல்லி கடலுக்குள்ளே இருக்கிறது, முகம் குதிரை மாதிரி இருக்கும், 10 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் இல்லை 15 சென்டிமீட்டர். அது சில நேரம் வளர்ச்சியிலும் கொஞ்சம் கூட இருக்கிறேன்னு சொல்ல, சராசரி எல்லாம் சராசரியாக தான் நிறைய பார்க்கறது. சின்னனாக இருக்கும் பெருசாகவும் இருக்கலாம். 13 சென்டிமீட்டர் தான் இந்த நடுத்தரை தான் இது, 13 சென்டிமீட்டர் கடல் குதிரை என்னங்களா. 48வது கேள்வியும், தேனீக்கள் மணிக்கு எத்தனை கிலோவில் பறக்கின்றன? தேனீக்கள் தேன் இருக்கிற தேனீக்கள் 60 கிலோமீட்டர் இல்லை 62 கிலோமீட்டர் அல்லது 65 கிலோமீட்டர்? அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தேனீக்கள் ஒரு மணிக்கு மணிக்கு பறக்கின்றன. 49வது கேள்வியும், காதல் ஆப்பிள் என்று எதனை சொல்லுகிறார்கள்? காதல் ஆப்பிள் என்று எதனை சொல்லுகிறார்கள்? மாதுளை, தோடம்பழம், தக்காளி? மாதுளை, தோடம்பழம், தக்காளி. தக்காளி என்பது சரியான பதில். 50வது இறுதி கேள்வியாக, இரண்டாம் உலகப்போரில் பங்கு கொண்ட நாடுகள் எத்தனை? இரண்டாம் உலகப்போரில் பங்கு கொண்ட நாடுகள், 61 நாடுகள், 62 நாடுகள் அல்லது 63 நாடுகள்? அறுபத்தொரு நாடுகள் தான் இரண்டாம் உலகப்போரில் பங்கு கொண்ட நாடுகள். லேட போட்டுக்கு போவோம். வணக்கம் செல்வி நித்யானந்தன், முதலாவது இடத்துல இருக்கிறீர்கள். 2374 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். பத்மினி இரண்டாவது இடத்துல இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் வெற்றியாளராக இருக்கிறீர்கள். 2888 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். மூன்றாவது சரோஜினி சௌந்தரராஜா இருக்கிறீர்கள். 2806 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். நான்காவது இடத்துல நேவிஸ் பிலிப் இருக்கிறீர்கள். 1987 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். இருக்க வாசிக்க வேணும் எனக்கு தெரியல. யாரும் வாசிக்கிறீங்களா? இருந்தாலும் கலைபாணி மோகன் ஸ்லோஜினி 4வது இடத்துல 5வது இடத்துல இருக்கிறீர்கள். நேவிஸ் பிலிப் 4வது இடத்திலும், 1987 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். லோஜினி
1829 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். அஞ்சாவது இடத்துல, ஆறாவது இடத்துல கலைவாணி மோகன் இருக்கிறீர்கள். 1700 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். சிவமணி எட்டாவது இடத்துல 1591 புள்ளிகள். அட்சயா ஒன்பதாவது இடத்துல 1391 புள்ளிகள். விலங்குதான் இந்த இதுக்கு வந்த தெரிஞ்சது. ஜெயமலர் அவர்கள் 10வது இடத்தில் 1264. ராஜினி பதினோராவது இடத்துல 1035. ரோஜினி 5வது இடத்துல 1929 புள்ளிகள் எடுத்திருக்கு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடத்துல கலைவாணி மோகன் 1700 புள்ளிகள் எடுத்திருக்கு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 7வது இடத்துல ஜெசி மணிவண்ணன் 1598 புள்ளிகள் எடுத்திருக்கு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 8வது இடத்துல சிவமணி அவர்கள் 1591 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அட்சியா 1397 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். அட்சியா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமல ஜெயம் 1864 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். ராஜினி அல்போன்ஸ் 11வது இடத்துல 1035 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 12வது இடத்துல நவலதி தில்லைத்தேவன் 88 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன். நவலதி என்னது பதியாமல் விட்டுட்டீங்களோ அல்லது என்ன நடந்தது உங்களுக்கு? வாழ்த்துக்கள். எல்லோரும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் வெற்றியாளர்கள் தான். ஏதும் கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி என்று இதை சொல்லுங்கோ. சரியா அதை உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு உள்வாங்கினீங்களா? அட்சயம் ஏற்றி செய்தரப்படுது. சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளைய கதைக்க பறவை இருக்குது. ஆனா நியூசிலாந்துல தான் அந்த கூடிய அது. நியூசிலாந்துல கிவி பழமும் கிவி பறவையும் நியூசிலாந்துல கூட இருக்கு. மற்றது ஆப்பிரிக்காவில் பெரிதான நாடு அது அல்ஜீரியா. நீங்க போட்டது ஆப்பிரிக்கா நாட்டுலதான் நாடுகளை போட்டது. பாருங்க வேணுமெண்டா, நீங்க ஆப்பிரிக்கா கண்டம் மட்டும் போடல. ஆப்பிரிக்கா நாட்டுல பெரிய நாடு. கேள்வியை பாருங்க போறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டில உள்ள நாடுகள் என்று அது சரிதான வாணி. கண்டத்தில் எகிப்தும் ஆப்பிரிக்காவுக்கு வரும். சூடான் ஆப்பிரிக்காவான். மற்றது எதியோப்பியாவும் ஆப்பிரிக்கா தானே. வாணி மாதுளைதான் நானும் போட்டேன்னா வாழி என்று போட்டிருந்தேன். மற்றது அக்கா அந்த ஆப்பிள் வந்து ரஷ்யாவில்தான் அதிகமாக. ரஷ்யாவில்தான் முதலாவதா வரும். அது கசகஸ்தான்ல வர்றது அங்கு ரெண்டாவதா தான். அதுல பொதுவாக வந்து ரஷ்யாவில்தான் அதிகமாக ஆப்பிள் உற்பத்தி செய்கிறது. கசகஸ்தான்ல வந்து கசகஸ்தான் அங்க பொதுவாக அங்க உஸ்பெகிஸ்தான் கசகஸ்தான் அது எல்லாம் தஸ்மனிஸ்தான் அதுகள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்கிறது தான். ஆனால் ஆப்பிள் இதுக்கு வந்து ரஷ்யா தான் முதல் இருந்த ரஷ்யா போன வருஷம் எடுத்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்த நேரம் ரஷ்யா தான் நான் அது. அந்த கேள்வி நானும் ஒரு தடவை கேட்டு வாணியால என்னிடம் கேட்டு இருந்தார். அதால நானும் பார்வை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது திசையை வச்சிருந்தாலும் பார்வையை பகல்ல தெரியாது, இரவெல்லாம் தெரியும்.
மண்புழுவுக்கு இல்லையே ஒண்ணும் தெரியாது, அதான் அதைத்தான் யோசிச்சேன். மண்புழுவத்தான் ஒரே பாம்புக்கு ஒரே ஷேப்லானே போகுது. நீங்க களத்துல வயது உடைக்கெல்லாம் களத்துலாம் போடுவீங்க, நம்ம களத்து இருக்குதா என்ன? ஆனா எனக்கு இது அது இல்ல, நான் மண்புழு வந்துதான் நான் எடுக்க நினைக்கிறேன். மண்புழுக்கு ஒன்றும் இல்ல, அதுக்கு தண்ணி இல்ல, சும்மா தண்டைதான் போகும். பொது அறிவு கலைஞர் புத்தகத்துல ஒரு பேராசிரியர் அடிச்ச ஒரு புத்தகத்துல இருந்து நான் இதை எடுத்தேன். அந்த கேள்வி, இந்த மண்புழு கேள்வி, அழுத்தில்லைக்கு அந்த ஆதில் பாம்புக்கு அப்படின்னு ஒரு 10 கேள்வி இருந்தது, அதுல 3 கேள்வி எடுத்தேன். கொஞ்சம் தெரியறது வாரது எல்லாம் செய்யறவங்க உங்களை முதலாவதாக சீனர் தான், சீனர் இந்தியர் இலங்கையர் ரெண்டு பேரும் மண்டபத்துல வெளியில இருக்கேக்கலையா சுடுதண்ணிய வச்சு கொண்டிருந்ததாம். அவர் குடிக்கிற பேர ஞாபகம் வரையில. அப்ப அந்த மேல இருந்து அந்த இலை விழுந்ததாம், விழுந்தது சாயமா வந்ததாம். சீனா தான் கண்டுபிடிச்சது, அவங்கதான் கூட பாவிக்கிறது சீனா. ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு, மூன்றாம் இடத்துல இலங்கை. ஆமா சரி, அது சரி. எனக்கு அந்த இந்த அப்பிள்ண்ட கேள்வி ஒன்றுதான், அதுதான். ஆனா நான் கசகஸ்தான் போட்டேன் நான், ஏன்டா ரஷ்யா நீங்கள் கூடாத வழியா நான் டக்குனு கசகஸ்தான் போய் போட்டேன் நான். தக்காளி திருவிழா ஸ்பெயின்ல வர்றது, நீங்கள் சீனா வந்து புதன்றீங்க. ஆனால் அது ஆமா நீங்க சொன்னீங்க, நான் தெரியல. நான் ஸ்பெயினை தான் போட்டேன் நான். தக்காளி திருவிழாவும் வர்றது சிறப்பு முதலாம் மாதம் ஜனவரி மாதம், இரண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம், 10 மாதம் என்ன மாதம்? டெலிவரி மகன் கேக்குற சாப்பிட பொங்கல், தாயிட்ட கேக்குற பொங்கலுக்கும் தீபாவளிக்கு என்ன வித்தியாசம்? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் என்ன வித்தியாசம்? பொங்கலுக்கு புக்கையை சாப்பிடுவீங்க, தீபாவளி என்றா ஆடு மாடை கொண்டு சாப்பிடுற. பொங்கலுக்கு பொங்கலாவது, தீபாவளிக்கு நெருப்பரிக்கிறோம். தீபாவளி தானே தலை தீபாவளி என்று கொண்டாடுறது, பொங்கலுக்கு கொண்டாடுற இல்ல தானே? இல்ல சைவம் அசைவம் இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. பொங்கல் பொங்குறது, தீபாவளி சுடுறது. பொங்கலுக்கு தான் பொங்குறதா, தீபாவளி பொங்குறது இல்லையா? ஆமா அதுவும் கேட்டா. ஒரு மாதத்தின பேரில காலையில விற்பனைக்கு வந்து விடும், அது எந்த மாதம்? காலையில ஒரு மாதத்தின பேர், அது காலையில விற்பனைக்கு வந்து விடுவார், அது எந்த மாதம்? மாசி. மாசி இல்லவன் மாசி வராது. மாசி கரவாடு இருக்கு தானே.
பங்கு பங்கு நீங்க வருமோ பங்கு சித்திரை வைகாசி மார்ச் பண்றதானே வெள்ளனையில சரியான வங்குனி ஆடுகுட்டியும் 50 ரூபா பிள்ளத்தாச்சி குட்டியின் விலை என்ன வரும் அதே காசு தான் 50 ஒரே இல்ல தான் இல்ல ஆடுங்குட்டியும் 50 ரூபா பிள்ளத்தாச்சி ஆட்டின் விலை என்ன பெறும் இது ஆடுங்குட்டியும் பிறந்த குட்டியோட ஆடா ஆடுங்குட்டி மண்ட ஆடு இருக்கு ஆடுங்குட்டி மண்ட தான் இருக்குது அது வெளியில இருக்குதோ இருக்கோ இருக்காது 50 ரூபாய் ஒரு வீட்டில 4 முறைகள் 4 பூனைகள் இருக்குது என்ன அதற்கு முன்னாலும் 3 பூனைகள் இருக்குல்ல இல்லாம எத்தனை பூனைகள் இருக்கும் என்ன விளங்கல திருப்பி சொல்லுங்க இந்த அறையில 4 மூலிகள் இருக்குன்னு ஒரு அறையில 4 பூனை மூலிகள் இருக்கின்றது அந்த மூலையில 4 பூனைகள் இருக்கின்றது அந்த பூனைகளுக்கு முன்னால 3 பூனைகள் இருக்கின்றது இல்லாம எத்தனை பூனைகள் இருக்கும் நாலு தான் இருக்கும் என்னடா முன்னுக்கு கண்ணாடியா இருந்தா அது பூனைய தெரியும் மூன்று பூனை பிறகு சேர்ந்தாலே கூட நான் அதைத்தான் யோசிச்சு பார்த்தேன் கண்ணாடி இருந்திருக்குமாண்டா அந்த அதுல நிழல் தெரியும் தானே சரி பிராணிகளோடு சுற்றுலாவுக்கு போச்சுனமா நீங்கள் கையம் குடிக்கொண்டு சொன்னா என்ன கேட்காது அக்கா பிராணிகள் சுற்றுலாவுக்கு போனார்களாம் ஒழுங்குகள் செய்து அதுல ஏறினார்களாம் யானை மாடு ஆடு எலி சிங்கம் எல்லாம் இருந்தார்களாம் ஆனா ஒரு ஒரு விலங்கு ஏற இல்லையா அது யாரா இருக்கலாம் முதுகுல ஏறி போயிருக்கும் ஆவணி பிறப்பது இதனால் நடனம் முடிவது இதனால் ஆடி முடிகிறதா லண்டன் போலீஸ் 3 பேராம் அமெரிக்கா போலீஸ் 4 பேராம் ஸ்ரீலங்கா போலீஸ்
ஒரு குற்றவாளிய கண்டுபிடிக்க போச்சு நம்ம லண்டன் போலீஸ் மூன்று, இலங்கை போலீஸும் போச்சுதான். யாரு முதல் கண்டுபிடிப்பாரு? கனிமோனுக்கு போனவன் நீங்களே இலங்கை போலீஸ் தான் இந்த கொலை நடக்கும் அவனுக்கு தெரியுமா? முன்கூட்டியே தெரியும். அவ்வளவு மூலசாலி இதுதான் இலங்கை சொல்றது. ஏன்னு யானையே ரொம்ப யார் பெரியது? என்ன யானை தான் பெருசு, ஆனாலும் யானைக்கு தனக்கு முன்னுக்கு பாக்குற சின்ன உருவம் எல்லாம் பெருசா தானே தெரியும். தண்ணிலும் பாக்க இல்ல 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 யானையா யானை எறும்பு யார் பெரியது? யார் பெரியது என்றா எறும்பு யானைக்கு பாக்கல எல்லா உருவமும் தண்ணிலும் பாக்க பெருசாத்தான் முதல் தெரிகிறது. அதுவும் அப்படித்தான். அப்படி ஒரு இது என்னடா எறும்பு தன்னை விட எத்தனையோ மடங்கு சுமையா தூக்குவான். சில பேர் 50 அண்டினா கிடைக்கா, 20 அண்டினா, 100 அண்டினா, 9 அண்டினா. ஆனா யானை சும்மாக்க மாட்டுது போல பெரிசன் சொல்ல எறும்பு வந்து பியூவா தானே போய் கொண்டிருப்பினம். அப்ப அவர்கள் கணக்குவா தானே போவினம். இவர் ஒருவர் தானே? இல்ல இல்ல இல்ல, அதுவும் தவறு. கூட்டம் கூட்டமா போற வழியா யானையில வர நையே வரும் மாட்டை விரை சொல்லி சொக்கு கட்டியும் கொடுத்து விடுகிறேன்.
அவன் வாயை மட்டும் கீரையில மற்ற உருவத்தை எல்லாத்தையும் வடிவாக்குறேன் அப்படி அவன் கீறினான். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை கூப்பிட்டு ஒரு பிளாக் போர்டில் சோக்கையும் கொடுத்து ஒரு மாட்டக்கிற சொல்லி சொன்னார். வாயை மட்டும் கீரையில் மற்ற உருவங்கள் எல்லாம் கால் கைகள் எல்லாம் வச்சும் உருவம் கீறியிருக்கிறேன். ஏன் அவன் அந்த பையன் அப்படி கீரையில் தன்னை திண்டுடுவான் வாயத்திலையா? ஏனண்டா அவருக்கு சித்திரத்துல புல் இல்லை, அப்ப புல்லு இருந்தது அந்த வாய் இருக்கு சாப்பிடுறதுக்கு. அல்லது வாயில்லா ஜீவன் சொல்றது புல்லு அவனுக்கு தெரியும். வாயில்லாத பிராணி என்று சொல்றது தானே, பொதுவா கதைக்கிறது தானே. அதான் வாயில்லையா பையன் அதை வாயில்ல வாய வச்சுக்கிறீங்களா? மற்றது ஒலிம்பிக் விளையாட்டு எங்கே நடவுறது? நடக்கும் இண்டோரும் இருக்கு தானே, இண்டோர் ஒலிம்பிக்கும் இருக்கு தானே, அதுவும் ஒரு மைதானம் தானே. உள்ளுக்கும் பொதுவாக வெளியில இல்ல தானே, இங்கே நடக்கும் வேண்டாம் மைதானம் தானே, கிரவுண்ட்ல தானே. மகாத்மா காந்தி இப்போது இருந்தால் எப்படி இருந்திருப்பார்? மகாத்மா காந்தி இப்போது இருந்தார் போட்டவர்தானே ஒரு முறை. மகாத்மா காந்தி இப்போது இருந்தால் எப்படி இருப்பார்? இருப்பார் வருஷத்துக்கு பிறகு அவர் திருப்பி வந்தா எவ்வளவு வயசாயிருக்கும்? மகாத்மா காந்தி இப்போது இருந்தால் எப்படி இருப்பார்? அவர் இல்ல சிலையாகவியா? நான் இது மகாத்மா காந்தி இப்போது இருந்தால் எப்படி இருப்பார்? ஒரு அடங்கும் ஒரு சொல்லி இருக்கு சரியான சொல்லி. செல்போனோட இருப்பார் போல இல்ல, மூஞ்சு விடாம இருப்பேன். சுதந்திரங்களை சென்று நெச்சு அழுது கொண்டு இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. உயிரோடு இருந்திருப்பாரு கேட்கிறார். ஏனப்பா மகாத்மி படம் போட்ட இதுல காசோலையில சிரித்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு, அது தாப்பு என்ன சொல்லி இருக்காங்க? அது தெரியும், அழுதான் நினைஞ்சிடும். வியாழக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு நாள் வித்தியாசம், ஒரு நாள் வித்தியாசம், ஒரு நாள் வித்தியாசம். சரி, இதோட முடிப்போம். நன்றி 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 வாணி. நாளைக்கு சிவதர்சினியின் நிகழ்வுக்கு இருக்கும் நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியாது.
நாளைக்கு அறிவிப்பார் நினைக்கிறேன். சிவதர்சின் செய்கிற டைமுக்கு தான் வந்து நகர்ந்து தண்ட நேரத்தை செய்ய சொல்லி சொல்லி லேட்டா செய்யலாம்னு சொல்லி இருந்தேன் பிரச்சனையிலேருந்து. ஓகே, நன்றி வாணி. நன்றி பங்குவேட்டி சிறப்பித்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இன்று இணையத்தில் இருந்த கலவாணி மூனவர்களுக்கும் தலந்தந்த அதிபர் நடா மூனவர்களுக்கும் ஆசா சிலையத்துக்கு உதவி செய்கிற அருள்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் ஆறு தடவை முயற்சித்தும் ஏழாவது தடவை உங்களுக்கு பலன் அளித்தது வாழ்த்துக்கள். ஆறு தடவை மறைஞ்சிருக்கிறேன் சொன்னீங்கள், அது உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். முயற்சி திருவினையாக்கும். அப்போ அது நேற்று அது பதிஞ்சி நான் சுத்தி கொண்டே இருந்தப்ப திருப்பி திருப்பி பதிஞ்சு பதிஞ்சு இது பார்த்துட்டு பார்த்து அது வணக்கம். முதல் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தும். இது சும்மா காரியம் இல்லை. இது மாதிரி மற்ற நிகழ்ச்சி இதே போல நிகழ்ச்சிகளை நடத்துவர்களுக்கும் மிகவும் காலம் கடத்த வேண்டிய காலம் செலவழிக்க வேண்டிய நிகழ்ச்சி. உங்களுக்கும் மிக மிக நன்றியும் வாழ்த்துக்களும். தொடருங்கள். நான் சில சில இதுகளை நான் இவ்வளவு நாளும் நினைச்சு கொண்டு இருந்தது இப்ப நான் மாற்றி கொள்ள வேண்டிய ஒரு நிலையில உங்களோட நிகழ்ச்சி அமைந்திருந்தது. நன்றி. அந்த அந்த கிவி பழம் வந்து நியூசிலாண்டுல நடந்தது என்று சொன்னீங்கள். அதுல ஆதி வந்து சீனா தான் நான் நினைச்சிருந்த கல்டிவேஷனும் அங்கதான் லார்ஜஸ்ட் கல்டிவேஷன் நினைச்சேன். ஆனா நியூசிலாந்து அது சரி, நான் நினைச்சு கொண்டிருந்தது பிள்ளையாபி நினைச்சு கொண்டிருந்தது உண்டையில இருந்து மாற்றி கொள்ளலாம். நைஜீரியா பெரிய நாடுதான் அப்படி நான் நினைச்ச ரஷ்யா வரிக்கலாமான்னு நினைச்ச நான் என்ன தெரியல. ஆரம்பத்தில் ரஷ்யா தான் இருந்தது, இப்பதான் சொல்லி இருக்கிற கசகஸ்தான். அதுவும் அதுக்குள்ள இருக்கிற நாடன்றபடியா சரிதான் சாத்தியமா இருக்கும் என்றா அது கல்டிவேஷனை பொறுத்தவரை அழிஞ்சு போயிட்டேன்ட மாதிரி மரங்கள் இருக்குதான் ஆனா பிரயோசனம் இல்லாத காடுகள் வந்து அதிகமா இருக்கிறது வந்து அது ரஷ்யா தான். அது சரியாக்கா நான் நினைச்சிருந்தது உலகில் வேர்ல்டுலயே ரெண்டாவது தான் அங்க இருக்கிறது பிரேசில் காடு. முதலாவது வந்து ரஷ்யாவில தான் அதிகமான காடுகள் இருக்கு. ரஷ்யா இஸ் அது குட் ஆன்சர். அந்த நல்ல கரெக்ட் ஆன்சர். இப்படி தொண்டொண்டு நான் நினைச்சிருந்தது பிழையாக நான் நினைச்சு கொண்டிருந்திருக்கிறேன். அதை மாற்றுகிறேன். நன்றி. வியாரசியமாக அந்த தவளையில காலம் 30 வருடங்கள் சொன்னீங்கள் என்ன? சில தவளைகள் கல்லுக்குள்ளும் இருக்குமாம் பல காலங்கள் வருடங்கள் வாழும் என்று சொல்லுவாங்க. நீர்லையும் நிலத்திலையும் இருக்குமா இருக்குமா என்ன தவளை. இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு அந்த வாழ்க்கை வாழ்ன லைஃப் டைம் டைம் வாழ்காலங்களை குறிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மையை சொல்றேன். நல்லா எக்ஸசைஸ் செய்யறவங்க உடற்பயிற்சி செய்யறவங்க நீண்ட ஆயுளை பெறுவாங்கன்றதுதான் உண்மை. அது உண்மை. சுகாதார ரீதியா மெடிக்கலு ப்ராக்டிக்கலி பார்க்குள்ள எக்ஸசைஸ் செய்யறவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க அவங்க அவங்களோட கால எல்லைக்கு. பின்ன நான் இப்ப இதுக்குள்ள போடுறது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இந்த முயல் வந்து எப்பவும் மேல குதிக்கிறதும் கீழே குதிக்கிறதும் எப்பவும் எக்ஸசைஸோட சேர்ந்துதான் அது மூவ் பண்ணுது. அதுக்கு வருடம் 20 வருடம் தான் அதுல லைஃப் டைம். இந்த ஆமை என்றது எக்ஸசைஸ் இல்ல குந்தின குந்தில இருந்து கொண்டு 400 வருடம் பேலஞ்சு
அந்த எக்ஸசைஸ் சொல்றதும் இங்க நாங்கள பாக்குறதுக்கும் சரியான வித்தியாசமான கருத்து வருது தானே. தினமும் ஒரு செகண்டும் எக்ஸசைஸ் செய்யுது முயாது, ஆனா 2 வருஷம் தான் வாழுது. ஆமா வந்து ஒரே இடத்துல இருந்து அந்த மூவ் பண்றது குறைவு, எக்ஸசைஸ் குறைவு, 400 வருடம் வாழுது. எனவே நாங்கள் என்ன செய்தா நல்ல முடிச்சு நினைப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் நன்றி, மிக்க நன்றி, வணக்கம், மிக்க நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். நிறைய பேர் இருந்தது அறுவை கலைஞன் தோப்படுஜா நினைச்சினவர்கள் நடந்திருந்தார்கள், மிக்க நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி வணக்கங்களை. இதில் நிறைய பேர் இருந்தது இந்த நாட்படையில் நடைபெற்ற நேரலை நிகழ்வுகள் மீண்டும் நாளை எப்படி சந்திக்கலாம். நன்றி வணக்கம், நன்றி, நன்றி.